பொள்ளாச்சி சொலவம் பாளையத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் படிக்கும் போதே நாட்டுக்கோடி வளர்ப்பில் ஈடுபட்டு முன்னுதாரணமாக திகழ்கிறார். கோவை தனியார் கல்லூரியில் படித்து வரும் அருண் விக்ரம் சிறு வயதிலிருந்தே நாட்டுக்கோடி வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இதனால் இவருடைய பெற்றோர் கல்லூரியில் சேர்ந்த போதே ஒரு ஜோடி நாட்டுக்கோழிகளை வாங்கிக் கொடுத்துள்ளனர். அவற்றை அருண் விக்ரம் மிகவும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்ததன் காரணமாக ஒரே வருடத்தில் அவற்றின் எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக பெருகியுள்ளது. இதனால் ஒரு மாதத்திற்கு அருண் விக்ரம் சராசரியாக 30,000 ரூபாய் வரை சம்பாதித்து வருகிறார். மாதம் ஒரு 4-5 அஞ்சு சேவல் வரைக்கும் விற்கிறேன். அப்புறம் கோழியும் விற்பேன். எனக்கு மாதம் ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கும். இதை நான் இது வச்சு ஃபீஸு, என் செலவு, பைக் பெட்ரோல், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ட்ரெஸ் எடுத்துக்குவேன், அப்புறம் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துருவேன். என்னோட மகன் அருண் விக்ரம் வந்து சின்ன வயசுலேருந்தே கோழி வளர்ப்பில் அதிக ஆர்வமாக இருந்தால் அதனால் நாங்கள் வந்து ஒரு ஜோடி கோழி வாங்கி கொடுத்தோம். இப்போ வந்து 100-200 கோழி வளர்த்தி அதில் நல்ல வருமானம் அவனுக்கு. அதனால் அவனே ஃபீஸ் எல்லாம் கட்டி அவனோட வேலையெல்லாம் அவனே பார்த்துக்கிறான். தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதுடன் பெற்றோருக்கும் உதவுகிறார். தனது கல்லூரி படிப்பு முடிந்ததும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபட போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் பெற்றோரை சார்ந்திருக்கும் இக்காலத்தில் அருண் விக்ரமனின் செயல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.